இப்ப வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது வந்து கேரட் ஸ்க்ரப்பிங் பவுடர். இது வந்து ஃபேஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க, நீங்க ஃபுல் பாடிக்குமே அப்ளை பண்ணலாம். இது உங்களுக்கு 100% ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு அதே மாதிரி ஸ்கின் க்ளோயிங்க்கு ரொம்ப எஃபெக்டிவா ரிசல்ட் கொடுக்குது. வாங்க இதை இப்ப எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல ரெண்டு கேரட்டை எடுத்துக்கேன். இந்த ரெண்டு கேரட் வந்து கொஞ்சம் பெருசா இருக்குங்கறதனால நான் ரெண்டு எடுத்துக்கேன். சின்னதா இருந்ததுனா நீங்க மூணு எடுத்துக்கோங்க. இப்ப இத சுத்தம் பண்ணி இதோட தோலை வந்து நம்ம பீல் பண்ணி விட்டுறலாம். இந்த கேரட் நம்ம சின்ன சின்ன பீஸ் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நைஸா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு நீங்க தண்ணி எதுவுமே ஊத்தாம நைஸ் பேஸ்டா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன துணியை எடுத்துக்கோங்க. இந்த துணியில கேரட் பேஸ்ட வந்து நைஸா அரைச்சு வச்சிருக்கோம். இத அப்படியே சேர்த்துறலாம். இந்த கேரட் பேஸ்ட வந்து இந்த மாதிரி ஒரு முடிச்ச கட்டி இதோட ஜூஸ் மட்டும் நம்ம தனியா எடுத்துடலாம். இதை நீங்க ஃபில்டர் பண்ணியும் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஆனா துணியில நீங்க ஃபில்டர் பண்றப்ப வந்து உங்களுக்கு ஜூஸ் வந்து நல்லா நிறைய கிடைக்குது. இதுதான் உங்களுக்கு ஃபில்டர் பண்றதுக்கும் வசதியா இருக்கும். இதை ஊத்துறப்போ கம்ப்ளீட்டா அடுப்ப வந்து சிம்ல வச்சிருங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேரட் ஜூஸ் வந்து பாக்குறதுக்கு கோல்டு கலர்ல இருக்குது. இப்ப பாருங்க தண்ணி தனியா கேரட் தனியா நல்லா பிரிஞ்சிருக்குது. இதை நல்லா 3 மினிட்ஸ்ல இருந்து ஒரு 5 மினிட்ஸ் வரையும் இந்த மாதிரி லோ ஃபிளேம்ல வச்சு வத்த வைக்கலாம். இப்ப பாருங்க நல்லா வத்திருச்சு. இந்த இதை வச்சு நம்ம பவுடரா ரெடி பண்ணிடலாம். இந்த கேரட் ஜூஸ் இருக்கு இல்லையா, இதை நல்லா ஆற விட்டாச்சு. இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் இப்ப நான் 1 கப் பச்சரிசி மாவு, இது வந்து கடையில வாங்கினது தான், அந்த பச்சரிசி மாவை இப்ப நான் இந்த கேரட் ஜூஸ் கூட சேர்த்துக்கிறேன். ஒன்னோட ஒண்ணு கட்டி இல்லாம நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா உதிரி உதிரியா வர்ற வரைக்கும் இத வந்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். அடுத்ததா நான் இதுல வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சளை வந்து நான் இதுல கலந்துக்கிறேன். நமக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ரேஷஸ் இந்த மாதிரி எதுவுமே வராம நம்மள பாதுகாக்குது. இதுல கஸ்தூரி மஞ்சள் சேர்க்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. நான் மஞ்சளை பயன்படுத்துவேங்கிறதுனால நான் இதுல சேர்த்திருக்கேன். இப்ப நமக்கு கேரட் பாத் பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பவுடரை வந்து நம்ம முகத்துக்கு கழுத்துக்கு ஏன் உடம்பு முழுவதும் தாராளமா அப்ளை பண்ணலாம். இதை இப்போ ஆயில் ஸ்கின் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க எந்த மாதிரி பயன்படுத்தணும்னு இப்ப பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த கேரட் ஸ்க்ரப்பிங் பவுடரை வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிடலாம். இந்த ஸ்க்ரப்பிங் பவுடரோட நம்ம அடுத்ததா நம்ம இதுல சேர்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் வாட்டர். நான் இதுல வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்காண்டி நான் இதை வந்து பயன்படுத்துறேன். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னோ இல்ல சென்சிட்டிவ் ஸ்கின் இப்படி இருக்கிறவங்க வந்து நீங்க ரோஸ் வாட்டருக்கு பதிலா வந்து ரா மில்கை வந்து பயன்படுத்துங்க. ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வந்து ரோஸ் வாட்டர் பயன்படுத்துங்க. ஒருவேளை உங்க வீட்டுல வந்து ரோஸ் வாட்டர் இல்லாட்டி மட்டும் ஆலிவேரா ஜெல்ல கூட நீங்க பயன்படுத்தலாம். இப்போ இது கூட கொஞ்சமா நாங்க ரோஸ் வாட்டரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பேஸ்டா வர்ற பதத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நீங்க இதுல ரோஸ் வாட்டர் கலந்துக்கலாம். கொஞ்சமா பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நமக்கு கிடைச்சிருச்சு. இத வந்து நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி உங்க பாடி ஃபுல்லா கூட நீங்க அப்ளை பண்ணலாம். இதை நீங்க அப்ளை பண்றப்போ உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ஸ்கின்ல நல்ல மாற்றம் தெரியறத நீங்களே பார்க்கலாம். அந்த அளவுக்கு 100% ரிசல்ட் தரக்கூடியது இந்த ரெமடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்ப நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்துட்டு இந்த மாதிரி உங்க கைகள் முழுவதுமா உங்க உடம்பு முழுவதுமா நீங்க அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஸ்கின் ஷேட்ல 2ல் இருந்து 3 ஷேடு குறையிறத நீங்களே கவனிக்கலாம். இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா அந்த ரோஸ் வாட்டர் ஸ்மெல் பிளஸ் கேரட்டோட ஸ்மெல் எல்லாம் சேர்ந்து எனக்கு கமகமா இருக்குது. 100% ஒர்க் ஆகும். கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா உங்க ஃபீட்பேக்ல சொல்லுவீங்க நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு எனக்கு, அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுறது.
எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. கன்ஃபார்மா பாத்தீங்கன்னா 100% க்ளோ 100% பிரைட்னஸ் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு கிடைக்குது. இது நம்ம ஃபுல் பாடியிலையும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணலாம். நீங்க எல்லாருமே கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. 10 வயசு குழந்தைங்கள இருந்து யாராலும் இதை பயன்படுத்தலாம். இந்த ரெமெடி ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சதுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஹெல்த் அண்ட் பியூட்டி சீக்ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த பயனுள்ள வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. புதிய லாவோசோ அலோவேரா, பாதாம், ஆலிவ் ஆயில், ஹனி போன்ற உட்பொருட்களை கொண்டு 78% TFM உடன் 100% இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டது. இனி பிரகாசமான சருமம் அந்த சூரியனை போல.